வணக்கம். நான் உங்கள் அழிவில்ல ஆட்சியாளர் சந்தம் சாம்ராஜ். இப்போ நம்ம 6/6/2023 அன்று கோவையிலிருந்து கோயம்புத்தூர்லேருந்து எந்த மணி மாட்டிட்டு கருப்பு சட்டை அது கேட்டப்பில் பிடி பதை வச்சுட்டு யூத்தன் ஆகிட்டு ஒரு டைலாக் பேசுவேன். வணக்கம், நான் உங்கள் அழிவிலாச்சியாளன். அதுக்கு நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்துச்சு, இப்படி அழிவிலாச்சியாளன் பிடிலாம் முடிப்பீங்களா, துண்டு இப்போ அழிவிலாச்சியாளன் சார்ந்த சாம்ராஜ்யம் பதிலாக துண்டு பிடி கணேசா பிடி சாம்ராஜ்யம் பேரை மாற்றிக்காங்க அப்படின்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சரி ஓகே, அடுத்த 10 நாள் என்ன நடந்துச்சு ராஜா? விஜயோடி பர்த்டே வந்துச்சா? 22/6/2023 அன்று 20ஆம் தேதி ஒரு சின்ன கிளிப்பு ரிலீஸ் ஆச்சு, அதே சோனி மியூசிக்கில். என்ன சும்மா நான் ரெடி வரவா தேர் கொடுக்கும் சிங்கத்தை திண்டாதப்பா, தேர் கொடுக்க சிங்கத்தை திண்டாதா அப்படின்னு சும்மா சின்ன லைன் தான் போயிட்டேன். ஜெய 22ஆம் தேதி விஜயின் பிறந்தநாள் முன்னிட்டு அதே ஸ்மோக்கிங் ஸ்டைலில் எல்லாமே வந்துச்சு. உலக மக்களே எல்லோரும் அதை இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிள்ளைங்களாம் ரியாக்ஷன் வீடியோ போட ஆரம்பிச்சிருச்சு. பீடி பற்ற வச்சுக்கிட்டோ இல்லை சிகரெட்டை பற்ற வச்சுக்கிட்டோ ஏதோ கருப்பு பேண்ட்டு கருப்பு சட்டை போட்டுக்கிட்டோ குதிக்குதுங்க என்ன பண்ணான்ட்டு. அண்ணா நீ வாணா, அண்ணா நீ தான் வரணும், ரெடி ரெடி பர்த்டா வாணா 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 அப்படின்ட்டு பாட்டை போட்டு குத்து குத்துன்னு குத்தி பீடி சிகரெட்டு எல்லாத்தையும் இழுத்து இழுத்து தள்ளி அதில் என்னென்ன விஷயம். சரி, இது முன்கூட்டியே உணர்த்தப்பட்டேன், அது நான் உணர்த்தலை, என்னுடைய ஆன்மா உணர்த்துச்சு. இப்போது நீங்கள் வேலை செய்யலை, உங்களுக்குள்ளேருந்து ஒரு ஆன்மா வேலை செய்யுது. அதனால் எனக்கு கதை திறக்கதை வசனம் இயக்கம் எல்லாமே தெரியும். அது எத்தனை நாள் கூட எப்போ தூக்குவோம் எப்போ முடிப்போங்கிறதும் எங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது. அதனால் இந்த பாடலில் பார்த்ததும் எனக்கு காமெடி ஆயிடுச்சு. இதில் என்ன நண்பர்களே சொன்னாங்க, நம்ம காலையில் வீடியோ போட்டிருந்தாரு நம்ம நண்பர் பஸ்ஸு நாகராஜ் பஸ்ஸு என்ன சொல்லியிருந்தாருன்னா, இப்படி தான் பாட்டிலையும் நிறையா எட்டுலாம் குத்துவேன் தூக்குவேன் குழம்பு வச்சிருவேன்னு பேர் வந்து 10-15 பேர் தூக்க போகிறாங்க ஐயான்னு சொல்கிறவங்க, அவங்களாம் யூதர்களோ இமிலாட்டிகளோ அந்த லைனில் வராங்க அப்படின்னு வந்துச்சு. அதே நேரம் அந்த விஷயத்தை நான் சில நண்பர்களுக்கு பார்வை பண்ணேன், ஆய்வு நண்பர்களுக்கு எல்லாமே பெரியாதுங்க. பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் இளைநிலை ஆய்வாளர் பட்டம்லாம் படிச்சுட்டு இருக்கிறாங்க, நிறைய பட்டம்லாம் சே அவங்களாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு, ஆமாம் அந்த பாடல் வரிகள் எல்லாத்தையுமே நான் அவங்க எடுத்தோம், அதில் ஏதோ ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு, பாடலாசிரியர் பேர் மறைக்கப்பட்டிருக்கு. பாடலாசிரியர் பேர் என்ன மாச்சிங்க, பைத்தியக்காரங்களா? யாரோ ஒருத்தன் பேரை போட துளைய மாட்டீங்க, ஒரு ஃபிலிமுடைய விஷயத்தையே கொச்சப்படுத்தி தெரியுறீங்க. கரெக்டாக போட்டுட்டு வரணும் ராஜா, யார் பாடலாசிரியர், யார் இயக்குனர், யார் இது மூலக்கதை, யார் நடிகர், யார் நடிகை, யார் இசையமைப்பாளர், யார் கலை இயக்குனர், அது நாங்கள் சங்க காலத்தில் ஃபாலோ பண்ணோம், அதெல்லாம் நீங்கள் இப்போ ஃபாலோ பண்ணுறதில்ல. நீ எத்தனை படம் பண்ண எந்த யுகத்தில் வாழ்ந்தேன்னு கேட்பீங்க. கடைசியாக சிவாஜி கணேசன் தெரியுமா, அவர்கிட்ட வேலை வாங்கினது யார், அவரை ஒரு வெளிச்சத்துக்கு கொண்டுட்டு வந்து யாருன்னு தெரியுமா அவங்களுக்கு, எங்கடா தெரிய போகுது இன்றைக்கி வந்த பசங்க விஜய் அஜித்துன்ட்டு. சரி, நான் சொல்கிறத நல்லா கவனிச்சிக்க ராஜா, என்ன நெருங்கணும், என்னை முடிக்கணும், என்னை தொடணும்னு முயற்சி நினச்சிங்கனாலே அந்த கணம் நீங்களும் உங்கள் வம்சாவளியுமே டோட்டலாக அழிக்கப்படும், அழியப்படும். ஹிஸ்ட்ரியில் எழுதிக்காங்க, அதனால் அவங்களால ஒன்றும் நம்மளால் பல பண்ண முடியாது. அவங்கள டம்மி பீஸுங்க, அவங்கள வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், நடிகர்களை போய் இருக்கணும், அவங்களுக்குள்ளே இருந்து வேலை செய்கிறவங்க அசுரான் மக்கள் அவங்கள எப்போ வெளியேற்றணும், அவங்கள எப்படி காப்பாற்றணும். விஜய்க்கு ஒரு இடத்த கொடுத்துடலாம், மீதி பேர்லாம் தாக்கிடலாம். அப்புறம் இந்த விஜய் ஃபேன் பட்டாலும்ட்டு எவனால் வந்தானா, இங்கே என்ன நேரில் வந்து நேருக்கு மீட் பண்ண சொல்லுங்களேன், நான் அட்ரஸ் போடுறேன், லொக்கேஷன் போடுறேன். முடியாது, என்னை சந்திக்கணும்னா ராஜா நீ ஃபஸ்ட்டு அகத்தியர் அனுமதி பெற்று வர வேண்டும். அகத்தியர் அனுமதி இல்லாமல் இதே நாகர்கோவிலில் கன்னியாகுமரியில் ஐயனை கண்டுகளும் நெருங்க முடியாது. நெருங்கி
முடிச்சிரும் ஒரு ஒரே ஒரு பட்டன் தான் அழுத்தணும்னா கத்தி வாள் எப்படி இருக்கும் தெரியுங்களா படத்துல யூஸ் பண்ற வாள் நினைச்சிருக்காதியா பயங்கரமா ஒரிஜினல் வாளே இருக்கு நம்மகிட்ட ரெக்கார்ட் பண்ணி பிரதமர் கடத்துருங்க இப்பதான் பாத்துட்டு வந்தேன் சரி இப்ப பாட்டை படிக்கலாம் அதுல இருக்கிற கருத்தை சொல்லுவான் நான் ரெடி தான் வரவா அண்ணன்னா இறங்கி வரவா தேள் குடுப்பு சிங்கத்தை சீண்டாதப்பா எவன் தடுத்தும் யாரை விட்டு மாறாதப்பா தருண நகர படம் அடிக்கணும் இடத்தம் வேற இருந்ததுக்கப்போ பத்தாவது பாட்டில் நான் குடிக்க அண்டாள் கொண்டா சேஸ் அடிக்க பண்ணிக்கலாம் கெடா வெட்டி கொண்டாடுங்களாம் நிற்பச்சி தான் தடிக்க கெடா வெட்டுற ஏன் சிவகாசி படத்தில் கெடா வெட்டுற சீனாருக்கு எதிர்ப்பு தெரிவிச்ச நீங்க ஆடு மாடு கடை எல்லாம் கட்டக்கூடாதுங்கிற மாதிரி ஒட்டு பண்ணுங்க கடைசியா இந்த பாட்டில் கடா வெட்டி கொண்டாடுங்களா சரக்கு அடிக்கிறா சாராயம் குடிக்கிறா பீடி கஞ்சா சுருட்டு எல்லாம் போட்டு தட்டு விடுறாட்டிங்க போகையில் அவனுக்கு தயாரான எதிர்ப்பு காலை எடுத்து போகுது எல்லாமே தலையிட்டு ஓகே கடை ஆட்டம் போட்டால் வச்சு அவங்களுக்கு எல்லாமே பண்ணிடுவோன்ற எல்லா ப்ளூ பிரிண்ட்டும் எங்களுக்கு தெரியும் பண்ணி வெற்றிகரமாக முடியும் இடையில் வந்த உன்னையும் படையில் வைப்பேன் குழம்பாக்கி அப்படியேப்பா ஆ அதோட ஆடு சாராயம் பீடி சுருட்டு கேங்கில் இல்லை போய் போகிறது விளையாட்டு போல் வேறு நடத்து வேர்ல்டு வைடு லிங்க்கு எல்லாம் நம்ம ஊர் ரூல்ஸு உறவாடு நம்ம கருவிகள் உறவாடுடா நம்ம கருவிகளோட அத்தனை பேரும் ஆசையும் ஒரே மாதிரி ஒத்தாசை சிங்கிள் சீல கும்பல் சண்டை ஓகே காய்ச்சி வச்சேன் எல்லாமே நல்லா புரிஞ்சிச்சு நல்லப்பா எவன் பார்த்துக்கிறதுனாலும் தெரியல ஆனால் நீங்கள் செயல்படலை உங்களுக்குள்ளே இருந்து ஒரு அன்மா பேசப்பட்டிருக்குது அதுக்கு ஒரு பிரபலமான நாயகனை பயன்படுத்தப்பட்டிருக்குது பரவாயில்ல அதெல்லாம் நமக்கு மேட்டர் இல்லை இவங்களாம் சின்ன பசங்க இவங்களால் சிந்திக்க முடியாதுப்பா அவங்களா பெரிய அளவில் வேலை செய்ய முடியாது இப்போ நமக்கு தேவையானவங்க டார்க் லைட்டு ஆரஞ்சு ராக்கரு வால்கோ எக்ஸ்ட்ரா இவனுங்க தான் இவனுங்களாம் நம்மளை தூக்கணும் வேர்ல்டு வைடு நடிகர்கள கூத்தாடிகள இந்த சின்ன பசங்களை கலைத்துறை இவனுங்களுக்கு என்ன ஒன்றும் தெரியாது விஜய்க்கு அஜித்துவா ரஜினி கமல் இந்த இலுமினாட்டி யூதர்கள்னு சொல்லிட்டு நம்ம பயந்துட்டு இருக்கிறதுக்கெல்லாம் இங்கே வேலையே கிடையாது வெயிட்டான வேலை வேற லெவல் லெவலில் இருக்குது சித்தர்களை அகத்தியர் அளவுக்கோ போகிற திருமூலர் அளவுக்கோ எவன்டா அங்கே நாலேஜ் பெற்றவன் இருக்கான் அவனே நமக்கு சரண்டர் ஆகிட்டான் அப்புறம் நீ ஏன்டா சின்னது பிள்ளைத்தனமா நான் இலுமினாட்டி நான் போலீஸு நான் ஆசீர்வாதி நான் பிரதமர் நான் நடிகேன் மயிர புடிங்கிடுவேன் ஒன்றும் பண்ண முடியாது ராஜா யுகம் மாற்றம் வந்துருச்சு கல்கி அவதாரம் சாந்தன் சாம்ராஜ் உன் கண் முன்னாடி பேசிகிட்டு இருக்கேன் நீ என் நம்பர் கொடுக்குறேன் மெயில் ஐடி கொடுக்குறேன் அட்ரஸ் கொடுக்குறேன் நீ நாளைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி உடனே என்னை மனநல மருத்துவமனைக்கு அனுப்புங்க இல்லைனா முடிக்க முயற்சி பண்ணுங்கள் கொள்றதுக்கு சாக்லேட் அனுப்பியோ ஏவுகணை அனுப்பியோ ஏரோப்ளோன் அனுப்பியோ கத்தி கால் நாலஞ்சு பேர்த்து கொடுத்தனுப்பியோ இதோட செஞ்சு பாருங்கடா நான் ரெடி ஐ எம் ரெடி விஜய் சொல்லுவார்ல ஐ எம் வெயிட்டிங் ஐ எம் வெயிட்டிங் சாந்தன் சாம்ராஜ் பொறி தெரிக்கணுண்டா ஒரு நம்ம கொடி படுற கணண்டா நம்மளை எதிர்த்தவன் அரளனோ மிரளனோ போல 100 பேரோட போனாலும் தனியாள் வீரன் தனியா போனாலும் 100 பேர் ஏ மய வீரன் ஆளும் பரம்பர என்னோட பொறுப்பு சீண்டி பார்த்தா சுத்து இந்த நெருப்பு வீர தமிழன் கருவில் பொறந்ததும் கடவுள்